Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜிடக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நீங்க இப்போதான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட வந்து மில்லியன்ஸ்ல வந்து சப்ஸ்கிரைப் இருந்தாலும் சரி கட்டாயம் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க நமக்கு வந்து பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வருவோம் நம்ம ஓரளவுக்கு ரீச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சில நேரங்களில் நம்ம சேனலில் வந்து யாராவது ஹேக் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம உடனே செய்ய வேண்டியது என்னென்னா யூடியூப் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட வேறு சேனல்ஸ் இருக்குன்னா ஸோ அது மூலமாக வந்து யூடியூப் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க மற்றபடி பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடியது நம்ம ட்விட்டரில் போயிட்டு யூடியூப் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுமே நமக்கு வந்து ரிப்ளை எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து நம்மகிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்பாங்க அதாவது நம்ம தான் அந்த சேனலோட ஓனர் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க வேண்டியதாக இருக்கும் அது வந்து நம்ம சும்மா வந்து என்னோட சேனல் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு விஷயம் வந்து கரெக்டாக வந்து இருந்தாகணும் இந்த அஞ்சு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து அதுக்கப்புறம் நமக்கு சேனலை திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு வேளை நம்மகிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னா சில நேரங்களில் நம்மளோட சேனல் வந்து ஹேக் ஆகி போயிருந்தால் கூட நமக்கு திரும்ப கிடைக்காம கூட போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு சொன்னேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு விஷயங்கள் வந்து என்ன என்னது அதை நம்ம வந்து எப்படி வந்து எடுக்கிறது எல்லாமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் நம்ம வந்து சேனல் ஹேக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேடி பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா நம்மகிட்ட வந்து சேஃபாக வந்து இருக்கும் அவங்க கேட்கும்போது நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக நம்ம சேனலை வந்து திரும்ப கொடுத்துருவாங்க ஸோ அது என்ன என்னது அதை எப்படி நம்ம வந்து எடுத்து வைக்கிறது அதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா சேனல் யூஆர்எல் சேனல் யூஆர்எல் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சேனல் வந்து கிரியேட் பண்ணும்போதே எல்லாருக்குமே நமக்குன்னு ஒரு யூஆர்எல் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோன்னா கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிறது ஒன்று நம்ம வந்து கிரியேட் பண்ணி எடுப்போம் இந்த இடத்துல யூடியூப் வந்து நம்மகிட்ட சேனல் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கொடுக்க வேண்டியது கஸ்டம் யூஆர்எல் வந்து கிடையாது அதாவது நம்ம ரெண்டாவது கிரியேட் பண்ணுவோம்ல அது கிடையாது நமக்கு ஃபஸ்ட்டிலேயே யூடியூப் தரப்புலேருந்து ஒரு யூஆர்எல் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் சேனல் யூஆர்எல் இப்போ அந்த சேனல் யூஆர்எலை நம்ம எப்படி வந்து காப்பி பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப் செட் மோடில் வச்சு பண்ணிக்கோங்க லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் அப்படின்னா சும்மாவே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேனல் டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு சேனல் கஸ்டமைசேஷன் அதுக்கான ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து ஷோ ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்கக்கூடியது பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஸோ இதுதான் நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம் இது கிளிக் பண்ணி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம என்னென்ன எழுதியிருக்கோம் அதெல்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சேனல் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும் இந்த பாக்ஸில் தான் நமக்கு சேனல் யூஆர்எல் வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் எப்படி காப்பி பண்ணிக்கலாம்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணினீங்கன்னா உடனே வந்து காப்பி ஆயிரும் அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே வந்து சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாவது நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஐடி நம்ம எல்லாருக்குமே ஒரு சேனல் ஐடி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதுவும் நம்ம வந்து எடுத்து வந்து வச்சுக்கணும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து மறுபடியும் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப் செட் மோடில் வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சேனல் டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும் இப்போது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் செட்டிங்ஸுக்கான ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடியது சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து மூணு விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது இருக்கக்கூடியது அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ நம்ம வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து வரும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அதர் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்து ப்ளூ கலரில் மேனேஜ் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பேஜ் வந்து வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லாஸ்ட் ஒன் வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் யூசர் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஐடி வந்து இருக்கும் இந்த சேனல் ஐடி வந்து காப்பி பண்ணுறதுக்கு உங்களுக்கு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஆப்ஷன் வந்து இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணினீங்கன்னா காப்பி ஆயிரும் அதுக்கப்புறமா எந்த இடத்துல நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆயிரும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம்
இது இல்லாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் வந்து சேனல் யூஆர்எல் எடுத்தோம்ல அதிலிருந்து கூட நம்ம வந்து சேனல் ஐடி வந்து எடுக்க முடியும். அப்படி எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான், நம்ம வந்து எடுத்து வந்து வச்சுக்கலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னைக்கு வந்து யூடியூப் சேனல் அந்த பர்டிகுலர் சேனலை என்னைக்கு கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற டேட் வந்து கேட்பாங்க. திடீர்னு வந்து நம்மகிட்ட வந்து உங்கள் சேனல் என்றைக்கு கிரியேட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதுவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப சுலபம் தான். நம்ம சேனலோட எபவுட் செக்ஷனில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அங்கே போய்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மை சேனல் வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, டாப்பில் வந்து இருக்கும். இதில் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எபவுட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த எபவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா இதிலே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து வரும். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் நம்ம சேனல் கிரியேட் பண்ண டேட்டு. ஸோ இதையும் நம்ம வந்து எடுத்து வந்து வச்சுருக்கலாம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆன சேனல் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து உங்கள் சேனலை ஒரு ஆட்சன்ஸோட வந்து லிங்க் பண்ணி நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ இதில் அந்த ஆட்சன்ஸுக்குன்னு ஒரு பப்ளிஷர் ஐடி ஒன்று இருக்கும், அதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே மானிட்டைசேஷன் பேஜ்லேயே நமக்கு வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சன்ஸ் பப்ளிஷர் ஐடி வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப்லேயே எடுத்துக்கலாம். யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவும் சொல்கிறது தான், மொபைலில் பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப் செட் மோடில் வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க, லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்னால் சும்மாவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு சேனல் டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு டாலர் சிம்பல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதுதான் நமக்கு வந்து சேனல் மானிட்டைசேஷனுக்கான ஒன்று. இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஓவர் வியூ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இதில் தான் உங்களுக்கு வந்து இந்த பப்ளிஷர் ரைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு நம்பர் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சேர்ந்து வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து கரெக்டாக எடுத்து வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு பப்ளிஷர் ஐடி கூட நம்ம வந்து மற்றவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ரொம்ப சீக்ரெட்டாக தான் இதை வந்து வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம சேனலோட இமெயில் ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய இமெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு இமெயிலில் தான் நம்ம சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இமெயில் ஐடி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த மெயில் வந்து கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒன்று கொடுத்துருப்போம்ல, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து மெயில் கிரியேட் பண்ணும்போதே மாற்றி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் நம்ம திரும்பவும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த அஞ்சு விஷயங்களை கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து தனியாக வந்து நம்மளோட லேப்டாப் இல்லைனா மொபைல் எங்கேயாவது வந்து காப்பி பண்ணி நம்ம அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் தனியாக வந்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ எல்லாருமே இதை வந்து கட்டாயமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை நமக்கு என்ன நடக்கணும் தெரியாது யூடியூப்பில், ஏதாவது யாராவது நம்ம சேனலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூடியூப் தரப்பில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.